நீங்க இருக்கின்ற இடத்திலே நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்வீர்களேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரிலே நினைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், பிடித்த ஒரு வசனம் என்றால் அது எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். வசனத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் நினச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கேன், நான் உங்கள் நினைவுகளை நிறைவேற்றுவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை என்று. இந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் நாம் நினச்சிப்போம், ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார், ஒரு புதிய கதவை திறக்க போகிறார், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு நமக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நடக்க போகுது, இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற திட்டத்தை ஆண்டவர் புதுசாக நடத்தி தரப்போகிறார், அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே என்று பார்க்கும் பொழுது, பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பில் இருக்கும்பொழுது எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அழுது ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது ஆண்டவர் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 5வது வசனத்திலே பார்க்க முடியும். 5வது வசனத்திலே, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். எங்கேன்னு பார்க்கும்போது பாபிலோன்லேயே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்வீர்களேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரிலே நினைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு மறைவிடத்தில் வச்சிருக்கிறார்னா இருக்கிற இடத்துல நாம் உண்மையாக இருக்க வேண்டும், செழிப்பான வேலையை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவரை ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் ஊழியம் செய்கின்றவர்களாய் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் பணி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பணியை, அந்த ஊழியத்தை, அந்த உண்மையை அங்கீகரிக்கிறவராயிருக்கின்றார். அதெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆக இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். நாம் இருக்கின்ற இடத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார். அந்த இடமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. அதற்கு நாம் இருக்கின்ற இடத்திலே யோசேப்பை போல உண்மையுள்ளவராய் இருக்க நாம் இந்த நாளிலே முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். குட் மார்னிங்.